முதலாட்டமே வெற்றிதான். மிரள வைக்கும் தலதோனியின் திட்டம் ஆனால் பறக்க போகும் ஆட்டம். அதாவது சிஎஸ்கே அணியானது நடப்பு சீசனில் தங்களது முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியானது முதல் போட்டியின் ஆடும் லெவனில் யாரை களமிறக்கும், யார் நான்கு வெளிநாட்டு வீரர்கள், யார் இம்பாக்ட் வீரர்கள் என்பதை தற்போது காணலாம். அதாவது நான்கு வெளிநாட்டு வீரர்களை பயன்படுத்தினால் இம்பாக்ட் வீரரை இந்தியராகத்தான் பயன்படுத்த முடியும் என்ற விதியும் உள்ளது. இதனால் மற்ற அணிகள் மூன்று வெளிநாட்டு வீரரை பயன்படுத்த முடிவோடு இருக்கிறது. ஆனால் தலதோனி அவர்கள் அந்த தவறை செய்ய மாட்டார். தற்போது சிஎஸ்கே அணியில் தொடக்க வீரர் யார் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கே அணியில் இடம்பெற்று உள்ளதால் அவருக்கு தொடக்க வீரர் என்ற இடம்தான் சரியாக இருக்கும். ஆனால் டிவென் கான்வே அவர்கள் அணியில் இருப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் ருத்ராஜ் பென் ஸ்டோக் ஜோடியா அல்லது ருத்ராஜ் டெவன் கான்வே ஜோடியா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. சுரேஷ் ரெய்னா, உத்தப்பா என இரண்டு அனுபவ வீரர்களும் இல்லாமல் சிஎஸ்கே அணி இந்த முறை களமிறங்குகிறது. இதனால் மொயின் அலி மூன்றாவது இடத்தில் களமிறங்க அதிக வாய்ப்புகளும் உள்ளது. நான்காவது வீரராக அம்பத்தி ராயுடு விளையாடுவதுதான் சரியாக இருக்கும். இதே போன்று ஐந்தாவது இடத்தில் தலதோனி அவர்கள் களமிறங்கக்கூடும். ஆறாவது வீரராக ஆல்ரவுண்டர் ஜடேஜா விளையாடக்கூடும். ஏழாவது வீரராக சிவம் தூவை அவர்கள் விளையாடக்கூடும். எனினும் இடதுகை வலதுகை பேட்ஸ்மேன்கள் காம்பினேஷன் வேண்டும் என தோனி நினைத்தால் இந்த இரு வீரர்களையும் நடுவரிசைகள் கூட தலதோனி அவர்கள் களமிறக்கலாம். எட்டாவது வீரராக ஆல்ரவுண்டர் தீபக் சாஹர் அவர்கள் தேர்வாக அதிக வாய்ப்புகளும் உள்ளது. ஒன்பதாவது வீரராக வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் பிரிட்டோரியஸுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இல்லை என்றால் தென்னாப்பிரிக்க வீரர் சிசாண்டா மகாலா அவர்கள் விளையாடவும் அதிக வாய்ப்பு உள்ளது. பத்தாவது வீரராக இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சாளர் மகேஷ் தீக்ஷனா அவர்கள் விளையாடலாம். அவர் இல்லை என்றால் நியூசிலாந்து வீரர் மிச்சல் சாட்னர் அவர்கள் விளையாடலாம். பதினோராவது வீரராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் துஷர் தேஷ்பாண்டே, சிம்ரத் சிங் ஆகியோருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அதன்படி இந்திய அணியின் ஆடும் லெவனில் ருத்ராஜ் கைவாட், பென் ஸ்டோக், மொயின் அலி, அம்பத்தி ராயுடு, ஜடேஜா, தோனி, சிவம் தூபை, பிரிட்டோரியஸ், தீபக் சாகர், மகேஷ் தீக்ஷனா, தேஷ்பாண்டே அல்லது ஜிம்ரத் சிங் ஆகியோர் இடம்பெற அதிக வாய்ப்புகளும் உள்ளது. மேலும் தலதோனியின் இந்த திட்டத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.